ஓமம் முதலான ஓம பிரயோகங்களை நாம் பயன்படுத்தி பூமி பூஜை என்று சொல்லப்படுகின்ற வாஸ்து சாமி பூஜையெல்லாம் பயன்படுத்தி தீபம் ஒழுங்கிட்டு பிரகாசிப்பதற்காக சுவாச்சாரியார்கள் அவர்கள் குடும்பத்தினராக அம்பிகையினுடைய சிங்க மாநிலமாக
சரியாக
தூய்மையாளரும் குறைவாளரும் சமூக செயலாளரும் கண்டிக்காக தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு சிறகத்தை தான் கண்டிக்காக உதவி செய்கின்ற திருவாளர் ராசையா கோவிந்தாளரை இங்கே கருமணி அழைக்கின்றோம். முதலாவது சங்க வெப்பதற்காக திரு நவகிரியிலே 15 வீடுகளை கட்டி வரைய உத்துமொழி செய்த அந்த உதவி செய்த அந்த திரு குலவேந்திரநாதர் அவர்களை இப்போ அவர் திருவாளர் அம்மையினுடைய இந்த ராஜகோபுரத்திற்கு ஆதார கல் என்று சொல்லப்படுகின்ற அத்திவாரக்கல் வைக்கப்பட்டதை அந்த அத்திவாரக்கல் சக்தியாக இருக்கின்ற அம்மையின் சக்தி பீடம் கீழப்பட்டிருக்கின்ற அந்த ஜந்திரக்கல் தற்பொழுது ராஜகோபுரத்திலேயும் ராஜகோபுரத்திலே இருக்கின்ற அந்த சக்திகள் முழுமை பெற பொருட்டாக இங்கே கீழே பிரதர்சனை செய்து வருகின்ற அந்த மரபுக்கு அமைய தற்பொழுது அந்த இயந்திரக்கரை இங்கே பிரதிஷ்டை செய்கின்ற அந்த நிகழ்வு நிறைவாக இருக்கின்றது. இயந்திர தகட்டோடும் அந்த தகட்டைக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த மூலிகைகள் தான் இங்கே சேர்க்கப்படுகின்றன. அந்த மூலிகைகள் உடைய இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்றன. அந்த இயந்திர தகவலே இஷ்டமரியார் அவர்கள் தன்னுடைய இஷ்டதெய்வம் குலதெய்வம் பாரம்பரிய தெய்வங்கள் எல்லாவற்றையும் ஆராதனம் பண்ணி அவற்றை எல்லாம் அங்கே வழங்கி பஞ்ச உருவங்களினாலே அந்த இயந்திர தகவல் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த இயந்திர தகவலை பற்றி தற்பொழுது எங்களுடைய குருக்கலையா அவர்கள் விளைகின்றார். பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகளும் அதற்குரிய வகையிலே இருந்து இந்த கிராம மக்கள் அனைவரும் பஞ்சபூதங்களினாலே எந்த தாக்கமும் கிராம மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக இங்கே பஞ்சலோகங்களிலே பஞ்சபூதங்களை ஆவாகனம் பண்ணி இங்கே அந்த பஞ்சலோகத்தை தாமதம் செய்யப்படுகின்றது. பஞ்சலோக இயந்திரங்கள் இஸ்தாபனம் செய்யப்படுகின்றன. இஸ்தாபனம் செய்யப்படுகின்றது. பெட்டக வடிகளான ஒரு கருங்கல் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டு அங்கே
நவரத்தினங்களும் இங்கே தாவிக்கப்பட்டு இந்த பூமி தேவி ஆனவர்களே இந்திரன் அக்னி யம நிர்வி கர்ணன் வாயு குபேர ஈசானன் என்று சொல்லப்படுகின்றே இருந்து இந்த ஒன்பது தேவதைகளையும் அந்த ஒன்பது ரத்தினங்களிலும் இங்கே ஆவாகனம் செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பஞ்ச ரோகங்கள் தாமிக்கப்பட்டு பலமுறை சங்கம் தாமிக்கப்பட்டுள்ளது. யாராவது அடியவர்கள் பவுன் இட விரும்பியவர்கள் இங்கே வந்து அங்கத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பதை கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். ஆறாவது இந்த அதிகாரத்திலே தங்க பொருள் தங்கம் வைக்க விரும்பினவர்கள் அந்த தங்கத்தை கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். ஓம் பந்தே லட்சுமியாம் சுத்தயாம் இந்த ஆலயத்திலே வெளி மண்டப வேலைகளை திறம்பட ஆட்டி இருப்பவரும் இந்த ஆலயத்தினுடைய திருத்தலத்தை திறம்பட அமைத்திருப்பவரும் அடாரியூர் திட்ட கலைஞர்களிலே ஒருவருமாகிய விக்கி ஆச்சாரியார் அவர்கள் இப்பொழுது அந்த தங்கத்தை தாமதம் செய்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து இஸ்தவரியார் திரு விக்னராயா அவர்களுடைய அந்த சொந்த இஸ்தாபனத்தை தொடர்ந்து அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே நீண்ட நெடுங்காலமாக பரம்பரை பரம்பரையாக தொண்டாற்றிக் கொண்டு வருகின்ற திருநாவுக்கரசு ஐயா அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய பெயர் திரு சோழராஜர்கள் இங்கே வயதிருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது தன்னுடைய கையினாலே இங்கே சொர்ணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பவனின் அம்பிகையினுடைய ஆதார பீடமாக இருக்கின்ற இந்த அத்திவார கல்லிலே இங்கே வைக்கின்றார்கள். அதனால் தங்கம் தாவிக்க விரும்பவர்கள் தங்கத்தை தாவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இப்பொழுது ஒரு அம்மாள் அந்த தங்கத்தை தாவித்துக் கொள்கின்றார்கள். இங்கே இதனை தொடர்ந்து பரிவார சபையினர் சொல்லுகின்ற ரீதியிலே இப்பொழுது அடுத்ததாக யார் பல்கலைக்கழக இந்து கலாச்சாரக் குழுவின் தலைவர் திரு மாதவன் வீரநாயகம் அவர்கள் இப்பொழுது இரண்டாவதாக அந்த சான்று வைக்கிற நிகழ்ச்சியில் அமர்ந்தார். தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை தலைவர் பேராசிரியர் மா வேதநாதன் அவர்களினாலே இங்கே சொர்ணம் என்று சொல்லப்படுகின்ற பவுன் இங்கே வைக்கப்படுகின்றது. தொடர்ந்து அம்பிகையுடைய இந்த ஆதார பீடத்திற்கு சொர்ணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பவுனை வைக்க விரும்புகின்ற அடியாரன் இந்த அத்திவாரம் இடப்பட்டிருக்கின்ற இவ்விடத்திற்கு வருகிறது. உங்களுடைய திருக்கரங்களினாலே இந்த ஆதார பீடத்தில சொர்ணத்தை வைத்து வழிபடலாம் என்பதை தேவஸ்தானத்தினர் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். தப்போ இங்கே அம்மா அவர்கள் வரையறுத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய திருக்கரங்களினாலே தற்போது இந்த ராஜகோபுர சம்ஸ்தான வைபவத்தில இந்த சொர்ணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பவுன் இதோ பிரதிஷ்ட செய்யப்படுகின்றது. அவர்கள் பார்வை தங்கத்தை தாவனம் செய்யவர்கள் இணக்கடாமல் உடனடியாக வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இதனைத் தொடர்ந்து நாகரிகம் பத்மராஜா அவர்களினாலே அங்கே சொர்ணம்
அழைக்கப்படுகின்றது. பரவாயில்ல பார்வதி தங்கத்தை தாமனம் செய்கின்றார்கள். இந்த ஊர் மக்கள், இந்த கிராம மக்கள், இந்த நகர மக்கள், அனைத்து மக்கள்களும் எந்த குறையும் இன்றி சகல சௌபாகியங்களுடன் அட்டலுக்கு கடாதத்துடன் வாழ வேண்டும் என பிரார்த்தனை பண்ணி அந்நிய வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற துவைத் நாட்டிலே இருந்து பதிகள் வந்து இங்கே தங்கத்தை தாமனம் செய்து கொண்டார்கள். தொடர்ந்து அம்பிகையினுடைய இந்த அத்திமாரர்களுக்கு திருச்செல்வன் குடும்பத்தினர்கள் இங்கே சொர்ண உற்சவம் செய்யப்படுகின்றது. தொடர்ந்து இங்கே இந்த அத்திமார ஆதாரங்களில் கிருஷ்ணானந்தன் அவர்களுடைய குடும்பத்தினர்களான இங்கே சொர்ணம் விசாரிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு பார்வையே நேரம் அய்யர்களுக்கு அறிவித்திருந்தோம். இந்த தங்கத்தை தாவிக்கின்ற நேரம் தயவு செய்து தாய்ப்புலங்களே தங்கத்தை தாவனம் செய்வர்கள் நீளத்தை மிளக்கிறக்காமல் நீங்கள் வந்து தங்கத்தை தாவனம் செய்து வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இங்கே இந்த கருங்கலிலே இருக்கின்ற அந்த கருங்கல் பொருளை வெகு சொற்ப நேரங்களிலே திருச்சார்ந்திட்டு அங்கே மூடு பட உள்ளது. அதைத் தொடர்ந்து ஏனைய அணியர்கள் தான் தந்து வைக்கின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது தொடர்ந்து அந்த அம்பிகையுடைய ஆதாரத்திற்கு சொர்ணம் வைக்கின்ற அந்த நிகழ்வு திருமதி நித்யானந்த லட்சுமி அம்மையான அவர்களிலே இதுவா நடைபெறுகின்றது. தொடர்ந்து இந்திராணி அம்மையார் அவர்களினாலே இங்கே இந்த சொர்ணம் வைக்கின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. அவர்களோ பார்வதி தொடர்ந்து சாந்தி அம்மையார் அவர்களினாலே இந்த சொர்ணம் வைக்கின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. தொடர்ந்து இலட்சுமி அம்மையார் அவர்களினாலே இந்த சொர்ணம் வைக்கின்ற நிகழ்வு அவர்களோடு தொடர்ந்து கௌரி அம்மையார் அவர்களினாலே அம்பிகையுடைய இந்த ஆதார பீடத்திற்கு சொர்ணம் வைக்கின்ற அந்த நிகழ்வும் தொடர்ந்து தங்கராய குடும்பத்தினர்களினாலேயும் அம்பிகையினுடைய இந்த ராஜகோபுர ஆதார பீடத்திற்குரிய சொர்ணங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே சொர்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வை தொடர்ந்து இங்கே இந்த ஆதார பீடத்திற்கு திருச்சான்றிட்டு அங்கே காப்பு செய்யப்பட்டு தொடர்ந்து ஐயாக்களினாலே சங்கங்கள் இஸ்லாமிக்க இருக்கின்ற வைபவங்கள் நடைபெற இருக்கின்றன.
அம்பிகை அடியவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். இந்த சங்கத்தாவத நிகழ்விலே சொர்ண திரண்யம் என்று சொல்லப்படுகின்ற காசு பணம் பெற்றவர்கள் தயவு செய்து அந்த உலோகத்திலே செய்யப்பட்ட குட்டி காசுகளைத்தான் இங்கே வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கடுதாப்பினாலே செய்யப்பட்ட கால் காசுகளை இங்கே வைக்க வேண்டாம் என்றும் அதற்குரிய உண்மையிலே இருமாறும் பரிமாண சபையினால் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இங்கே அந்த குட்டி காசுகள் தான் இந்த அத்திவாரத்திலே இடம்பெறுகின்றது. அது உலோகத்தில் மாணிப்பாய் பிரேம் நகைமாட உரிமையாளத்தினை பிரேம்குமாரர்களையும் தொடர்ந்து சந்தாரி கந்தசாமி உரிமையாளர் பேராசிரியர் வேதநாடு நவநிலையாக சங்குஸ்தானம் செய்யப்படுகின்றது. அடுத்ததாக யார் போதனா வைத்தியசாலையில் வைத்திய அறிவுடன் திருமதி சிவானுசுந்தரி உதயவாளர்கள் இப்போது அந்த சங்க வேட்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவார். அவருக்கு எங்கள் நன்றியை கூறி அடுத்ததாக வட்டுக்கோட்டை அம்பாள் ஸ்டோர் உரிமையாளர் திரு கனகரின் வழியாக இப்போது சங்க வேட்பு வருவார். அவருக்கு எங்கள் நன்றி தற்கால சேவை சார்பில் நன்றியை கூறி அடுத்ததாக யாழ்ப்பாணம் போர் அமைந்து சாலையின் உதவி பணிப்பாளர் மதிப்புக்கம் என்று கூறிய திரு ஸ்ரீ பகாந்திராஜா அவர்கள் இப்பொழுது சாலையை ஆரம்பித்து வழங்குவார். அரோ வைத்திய கலாநிதி அவர்களுக்கு நன்றியை கூறி அடுத்ததாக யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் மாநாள் பேராசிரியர் சிங் சித்தம்பரம் அவர்கள் இப்பொழுது சான்று வைத்து வருவார். பேராசிரியர் சித்தம்பரம் ஐயா இப்பொழுது சங்கத்தில் வரவழைக்கின்ற காட்சி நடந்து வருகிறது. அதற்கு நன்றியை கூறி அடுத்து சச்சியா யுகத்தை சேர்ந்த சச்சியானந்த ஐயா அவர்கள் இப்பொழுது தனது வைப்பார் சங்கத்தை வழங்கிவிட்டு. அடுத்து மாணிப்பாய் பிரதமர் மயமான உரிமையாளரும் எங்கள் அண்ணாவி ஆகரம்பட்டி அம்மாளுடைய நெருங்கிய நெருங்கிய சகோதரருமான திரு திருக்குமார் அவர்கள் இப்பொழுது சந்தைக்கு வந்துள்ளார். அம்மாளுக்குரிய தேவையான நகை எல்லாவற்றையும் திரு பிரேம்குமார் அவர்களே எங்களுக்கு செய்ய வேண்டும். ஒரு அம்மாளுடைய பக்தன் ஒரு தொடக்கம் என்று கூறலாம். அவர் இப்பொழுது சந்தைக்கு வருவார். அவருக்கு நன்றி. அடுத்ததாக மருதநாமலம் மத்திய அறிவிய அதிபர் ஸ்ரீ பவா ஸ்ரீ சேந்திரபாலன் அவருடைய பாரியார் இப்பொழுது சங்கமித்து வருகிறார்கள். அவ்விடத்திலே இருந்து மண்டலம் கக்கலம் அத்திவார இடத்துக்குள்ளே வரைய
அம்பிகை அடியார்களே
இங்க இந்த சமஸ்தாபன வைபவத்தில இங்க பச்சைச்சேட்டுகளோடு இவ்விடத்திற்கு வருகிறது. அம்பிகையினுடைய அந்த ராஜகோபுர அத்திவாரத்திலே உங்களுடைய திருக்கரங்களினாலே அந்த சங்கங்களை நீங்கள் ஸ்தாபனம் செய்யலாம். இங்க சங்குஸ்தாபனம் செய்ய இங்கே பச்சைச்சேட்டுகளை பெற்றிருக்கின்ற அடியார்கள் இவ்விடத்திற்கு வருகிறது. இங்க இந்த சங்குகளை நீங்கள் ஸ்தாபனம் செய்யலாம் என்பதை தேவஸ்தானத்தினர் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். இந்த சங்குகளை அப்படியே அதாலே ஆவரம் பெற்ற ஸ்ரீ முத்துமாரி அம்பாளருடைய நவதள ஒன்பது தள கோபுரத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு தொடர்ந்து சங்கு வைக்கின்ற அந்த நிகழ்ச்சி அடியார்களின் விருப்பத்தின் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே என்னன்றி கொண்டாட் குய்குண்டா முடிவில்லை செய்நன்றி கொன்ற மகத்தி என்ற அந்த வந்தவன் வாக்குக்கு அமையம் இந்த விதமான ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு நாங்கள் நடாத்துவதற்கு அம்பாளுடைய அந்த வாசலிலே நவதள கோபுரம் அமைவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ராஜகோபுரம் அமைய வேண்டும் என்று எங்களுடைய முன்னாள் தர்மகத்தாலும் முன்னாள் தஜ்வாலகர் தலைவருமாகிய திரு சுப்பிரமணியம் செஞ்சன்நாதன் அவர்களுடைய தருமத்திலே அவதரிக்கப்பட்ட இந்த ராஜகோபுரம் அவருக்கு இல்லாத போதும் என்று அவருடைய வான் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் திருவாத சுப்பிரமணியம் செஞ்சன்நாதன் அவருடைய அந்த விருப்பம் இன்றைக்கு நிறைவேறுவதை இட்டு அம்பிகையின் அடியார்களாகிய நாங்கள் மிக ஆனந்தப்படுகின்றோம். அடியார்களே, இந்த ராஜகோபுரம் அமைவதற்கு எங்கள் ஆலயத்தில் ஆரம்பத்திலிருந்து இந்த பத்மாரசனர் அழைக்கப்பட்ட 1887 ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் கோயில் வசந்த மண்டபம், மூலஸ்தானம், நாவலடி மண்டபம், தலமண்டபம், வெளிக்கொட்டகை இவ்வாறாக பல அரும்பெரும் திருப்பணிகள் நடைபெற்று இன்றைக்கு எங்கள் அதாவது ஆவரம்பட்டி அம்மாளுடைய அந்த ஆலயம் அழகாகவும் கீர்த்தி உள்ளதாகவும் சிறப்பாகவும் இருந்து அம்பாள் எங்களை காப்பாற்றுகின்றதை நாம் அறிவோம். அந்த வகையில் இந்திய ஒரு தேவை எங்களுக்கு இருந்த காரணத்தினால் நாங்கள் ஒரு 5 ஆண்டுகளின் முன்னர் அராலி அம்பாளுடைய அந்த பூமியிலே இஷ்டபதிகளம் பேர் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் எங்கள் ஆலய வாசலிலே ஒரு கோபுரம் இல்லாத அந்த குறையை இன்று நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். அந்த குறையை நிவிற்த்தி செய்வதற்கு ஆரம்பித்துள்ளோம். அந்த வகையிலே எங்களுடைய அராதி ஊரை சேர்ந்த பரம்பெரும் இஸ்தபதி மார்க்கண்டி அவர்களுடைய புதல்வர் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள் இந்த பொறுப்பை எடுத்து தன்னோடு சேர்ந்து அராதியிலே வாழக்கூடிய அத்தனை இஸ்தபதிகளின் புத்திமதியோடு அவர்கள் இந்த கோபுரத்தை அமைக்க இருக்கின்றார்கள். வந்து மிக 2 வருடங்களுக்குள்ளோ அதுக்குள்ளோ அது கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒரு கல்விக்காக கொடுக்கின்ற வள்ளல், சமயப்பண் செய்கின்ற வள்ளல், அந்த வகையிலே அவரை நாங்கள் அவருக்கு எங்கள் பெருமாள் சாயின் சார்பிலே நன்றியை கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து வட்டுக்கோட்டை அம்பாள் வியாபார ஸ்தாபனத்தின் தலைவர் திரு கனலிங்கம் ஐயா அவர்களுக்கும் சங்கரத்தை சத்தி இருமுகத்தினுடைய உரிமையாளர் திரு சத்தி ஐயா அவர்களுக்கும்
யாழ்ப்பாண் பல்கலைக்கழக சீகா சிதம்பரம் வாழ்நாள் பேராசிரியர் அவர்களுக்கும், தொடர்ந்து திருமா வேதநாதன் அவர்களுக்கும், வைத்திய கலாநிதி சேத்ரபாலன், வைத்திய கலாநிதி ஸ்ரீ பாவனாந்த ராஜா, வைத்திய கலாநிதி ஸ்ரீ பவானந்த ராஜா, யாழ் வைத்திய சாலை நிபுணர் உதயகுமார், திருமதி உமயகுமார், மற்றும் மானிப்பாய் பிரே நடைமாளிகை உரிமையாளர் பிரேம்குமார், அத்தோடு இன்னும் வர இருக்கின்ற திரு இந்திரகுமார் சங்கார கந்தசாமி சுவாமி உரிமையாளர், ஸ்ரீ சத்தியவடிவே மீனாட்சி நடைமாளிகை உரிமையாளர், மற்றும் காக்கூர் கைலாய உரிமையாளர், மற்றும் திருச்செங்கம் புஷ்பராணி யாழ்ப்பாண விசியாளர் ஆளுநர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்களோடும் மற்றும் எங்கள் ஒன்பதுகள ராஜகோபுரத்திற்கு தொழில்நுட்பத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற பொறியாளர் நிபுணர், எங்கள் கோபுரத்திற்காக அவர் எங்களுக்கு புத்திமதி கூறுகின்ற பொறியியலாளர் திரு ஜி காசிநாதன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்துவதற்கு உதவிய ஒலியொலி அமைப்பில் செய்தவர்கள், ஒலி செய்தவர்கள், இங்கே பெருமாள் சபையோடு தோளோடு தோழன் உதவி செய்கின்ற அனைவருக்கும் அம்பாள் அனுக்கிரகம் புரிய வேண்டி என்னும் நாம் யாரையா இங்கே எங்களுக்கு தமிழ்நாடு சேவை செய்த அந்த எங்களுடைய பாலச்சந்திரன் குழுவினருக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்கள் அதாவது ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய பரிமாறு சபையிலே சபையின் சார்பிலே நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடியார்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த பரிமாறு சபையில் இந்த விழாவை நடத்துவதற்கு எங்களுடைய கோயில் பொறுத்தலைவர்கள் தன்னுடைய பங்கிற்கு மேலாக பல உதவிகளை செய்து இன்றைக்கு இந்த அத்திவாரம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் என்பதற்காக தன் பொருள் நேரம் எல்லாவற்றையும் செலவழித்து எங்களுக்கு உதவியுள்ளார்கள். அவருக்கும் அம்பாவின் ஆயுள கொடுக்க வேண்டி பொதுவாக எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடியார்களே, நீங்கள் நவதானியம் விடுகின்ற பொழுது செலுத்த விரும்புகின்ற தால் காசுகளை அந்த நாங்கள் இரண்டு பேர் இந்த திருப்பணிக்காக, அதாவது ராஜகோபுர திருப்பணிக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த கண்ணாடி ஊட்டுகளிலே விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடியார்களே, அந்த காசு ஓர தாள்களை அந்த உண்டியலில் இட்டு உங்களுடைய அந்த தொடர்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
கேமராமேன் இல்ல. Thank you.
அம்மையே.